இடத்துல நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1 உள்ள 13th சம் கிவன் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 டூ 0 பி ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 1 1 அண்ட் சி ஈக்குவல் டு 1 1 2 2 ஃபைன் ஏ மேட்ரிக்ஸ் எக்ஸ் சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ மல்டிப்ளைங் பை ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸால் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ஏ இன்வெர்ஸ் இங்கே இருக்க ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி. இந்த ஏ இன்வெர்ஸ் ஏக்கு ப்ராக்கெட் போடுங்க, இன் எக்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸ் ஏ எப்படி எழுதிக்கலாம், ஐன்னு எழுதிக்கலாம். ஐ எக்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி. ஐயை விட்டுட்டு இப்போ எக்ஸ்பின்னு எழுதிக்கலாமா, இதை எக்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி இப்படி இருக்கா. இப்போது போஸ்ட் மல்டிப்ளைங் பை பி இன்வெர்ஸ், ரெண்டு பக்கமும் பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் பி பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ்னு வரும். ஏன் போஸ்ட் மல்டிப்ளைங் பை பி இன்வெர்ஸ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ பின் இங்கே இருக்க எலமெண்ட்டை ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கிட்டு வரோம். இங்கே முன்னாடி ஏ இருந்துச்சு, ஸோ ஏவை வந்து ப்ரீ மல்டிப்ளை பண்ணி காலி பண்ணோம். அடுத்து பி இருக்குது, பியை போஸ்ட் மல்டிப்ளைங் பி இன்வெர்ஸ் பண்ணி இதை காலி பண்ணி ரிமைனிங் எக்ஸ் மட்டும் வர மாதிரி வச்சுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ், சாரி எக்ஸ் பி பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். பி பி இன்வெர்ஸ்னா ஐ, அப்புறம் விட்டலாம் அதை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னா, ஏ இன்வெர்ஸ் தெரியணும், சி தெரியணும், பி இன்வெர்ஸ் தெரியணும். சி ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு, ஏ தெரியும் பி தெரியும், ஆனால் ஏ இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸும் தெரியாது. ஸோ ஏ என்ன நம்மளுக்கு, 1 மைனஸ் 1 டூ 0. டிடர்மினன்ட் ஏ என்ன, 1 மைனஸ் 1 டூ 0, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0 மைனஸ் 1 இன்ட்டு மைன 2 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், 0 ப்ளஸ் 2 வந்து 2, நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சா இது ரெண்டுத்தையும் இடத்த மாற்றணும் டயகனலில், 0 1, இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணால் 2 1 வரும். ஓகே, ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன, 1/determinant A அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னு வரும். 1/2 டெட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்ன வச்சு, 2. இங்கே என்ன இருக்குது, 0 1 மைனஸ் 2 1 இப்படி இருக்குது. அடுத்து பின்னா என்ன, 3 - 2 1 1. டெட்டர்மினன்ட் பியோட வேல்யூ என்ன, 3 - 2 1 1. 1 3 சார் 3 மைனஸ் 1 - -2 வந்து -2. ஃபார்முலாக்கு ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 2. 3 + 2 வந்து 5. 5 ≠ 0, பி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இது ≠ 0 வருது இல்லையா, அதனால். அடுத்து அட்ஜாயின் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுத்தையும் இடத்த மாற்றணுமா, பியில் இடத்த மாற்றினா 1 3, இது ரெண்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ் 1 வரும், இங்கே ப்ளஸ் 2 வரும். P இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant B அட்ஜாயின் பி. 1/determinant பியோட வேல்யூ வந்து 5, அட்ஜாயின் பியோட வேல்யூ வந்து 1 2 - 1 3. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஏ இன்வெர்ஸ் சி பி. ஏ இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 1/2, 0 - 2 - 1 1. சியோட வேல்யூ வந்து 1 1 2 2 இன்ட்டு பி இன்வெர்ஸோட வேல்யூ வந்து 1 5 1 2 - 1 3. இப்போ என்ன பண்ணால், இங்கே இருக்க 1/5 இங்கே இருக்க 1/2 மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 1 × 1 1, 2 5 சார் 10. தனியாக வந்து 3 மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10, இங்கே ரிமைனிங் இருக்க மேட்ரிக்ஸ் 0 1 - 2 1 1 1 2 2 1 2 - 1 3 எப்படி எழுதிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். முதல் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் 0 × 1 0 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், 0 × 1 0 1 × 2 2 இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், 0 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், 0 × 0 0 1 × 2 2 இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், -2 × 1 - 2 1 × 2 2 அது செகண்ட் ரோ செகண்ட் காலம், -2 × 2 - 2 × 1 - 2 1 × 2 2 ரிமைனிங் இருக்க இங்கே 1 2 - 1 3 அப்படி எழுதிக்கோங்க. 0 + 2 வந்து 2, 0 + 2 வந்து 2, -2 + 2 0 ஆகிட்டோம், -2 + 2 0 ஆகிட்டோம், இங்கே 1 2 - 1 3 எப்படி இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி திருப்பி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா, உள்ளே மல்டிபிள் பண்ணால் 2 × 1 2 2 × -1 - 2 2 2 சார் 4 2 3 சார் 6 0 × 1 0 0 × -1 0 0 மல்டிபிள் ரிலேட்டாகவும் 0 தான். இப்போ 2 ல் 2 போனால் 0 4 + 6 வந்து 10, வெளியே ஒரு 1/10 இருக்குது. இந்த 10 எல்லா எலமெண்ட் டிவைட் பண்ணிவிட்டால் 0 ÷ 10 0, 10 ÷ 10 1 0 0. ஸோ எக்ஸோட வேல்யூ இதுதான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா தினேஷ் சென்டமேஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.